ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐஐடி மெட்ராஸ் உங்களுக்கு தெரியும் வந்து இதோட காலேஜ் கோடு வந்து 110. இதான் வந்து காலேஜ் கோடு ஃபார் சென்ட்ரல் கவுன்சிலிங்க்கு. ஐஐடி மெட்ராஸோட காலேஜ் கோடு வந்து 110. ஸோ ஐஐடி மெட்ராஸ் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும், நமக்கு வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் ஏழாம் அறிவு படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஐஐடி மெட்ராஸை காமிச்சிருந்துருப்பாங்க. நீங்கள் அண்ணாநிஷ்டிலேருந்து மத்திய காலேஜ் போகும்போது அந்த பிரிட்ஜுக்கு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஐடி மெட்ராஸ் வந்துடும், அதான் மெயின் இன்ட்ரன்ஸு. ஸோ ஐடி மெட்ராஸ் பற்றி நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஐஐடி கேட்டரில் வருது. உங்கள் எங்கள் லொக்கேஷன் நான் சொல்லிட்டேன். நான் ஜஸ்ட் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கூட அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். கோர்சஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கலாம் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எப்படியா சார் ஐஐடியில் வந்து நான் ஜாயின் பண்ணுறது, ஹவு டு கெட் இன்டு ஐஐடி? ஸோ ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கு குவாலிஃபைங் மார்க் இப்போ சொல்லுவாங்க, அதுக்கு அந்த குவாலிஃபைங் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து JEE அட்வான்ஸ் நீங்கள் எழுதியிருந்துருக்கணும். ஸோ அது JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் அட்வான்ஸ்ட் போக முடியும். அட்வான்ஸில் வந்து நீங்கள் அதுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுக்கணும். அது எடுத்ததுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்கிங் வந்து லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஸோ நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதில் வந்து பேஸ்ட் ஆன் உங்கள் மார்க்கு உங்கள் ரேங்க்கு பொறுத்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடைக்கும். டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். இது ப்யூர்லி பேஸ்டாக நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, என்ன கோர்சஸ் நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கிறீங்க, ஆர்டர் ஆஃப் சாய்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த இப்போ நான் எப்படி நமக்கு வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து அன்யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து ஐஐடிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் கண்டக்ட் பண்ணுறது வந்து ஜாயின்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி, அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்து பார்க்கலாம். ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் டெக்னிக்கல் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டி, சென்னையில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ரெகக்னைஸ்டு டாப் யூனிவர்சிட்டி. அது வந்து என்னென்னா இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸுங்கிற ஒரு கேடரில் கொடுத்து இந்த இன்ஸ்டியூட்டை வந்து வச்சுருந்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. இது 1959 வந்து இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஜெர்மனிலேருந்து வந்துருக்கு. அதாவது வெஸ்ட் ஜெர்மனிலேருந்து கொலாபரேட் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட்டோட கொலாபரேட் பண்ணி ஐஐடி மெட்ராஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1959 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ 2014 20 வரலாம் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து டாப் ரேங்கிங்கில் இருக்குது. என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நிறைய ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2.5 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இதோட கேம்பஸோட பரப்பளவு இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 600 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க. 1250 சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. 10,000 மேற்கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பிஜி, யூஜி, பிஹெச்டி, ரிசர்ச் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கு பக்கத்துலேயே வந்து இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நிறையா வந்து பழைய ஃபாரஸ்ட் இருந்ததுனால வந்து நிறையா வந்து மான்கள் அந்த மாதிரி நிறையா வந்து வனவிலங்குகள் வந்து அங்கே அப்போ நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் நடந்து போகும்போது வைக்கும்போது உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு லேக்கும் இருக்குது. ஸோ அது வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இதான் வந்து ஐஐடி மெட்ராஸோட ஒரு ஓவர் வியூ. ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐஐடிஸில் மட்டும்தான் வந்து என்னென்னா ஃபீமேல் சூப்பர் நியூமராசி அப்படின்ற ஒரு கோட்டா இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அதுக்கு எலிஜிபிள். ஸோ ஃபீமேல் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து நார்மல் நமக்கு எப்படி எப்படி ஃபஸ்ட்டு ஜென்ரல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து அவங்க ஜென்ரலில் போவாங்க. ஜென்ரலில் தீர்ந்துச்சுன்னா வந்து அந்த கம்யூனிட்டியில் போவாங்க. கம்யூனிட்டிலேயே தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஃபீமேல் சூப்பர் நியூமராசியில் போய் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து வெறும் ஃபீமேல்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் 4 வருஷம் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 62 சீட் வந்து ஓப்பன் டு ஆல், 1 வந்து ஃபீமேலுக்கு வந்து கொடுக்குறாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து 114 சீட் வந்து ஆல் இந்தியா கோட்டா, 3 வந்து ஃபீமேல் கோட்டா. சிவில் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிப்பு, 121 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது ஆல் இந்தியா கோட்டாவில், 6 சீட் வந்து ஃபீமேல் கோட்டாவில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 81 சீட் அவைலபிளாக இருக்குது, 6 சீட் வந்து ஃபீமேல்ஸ் கொடுக்குறாங்க. அது ஸோ 81 போக 6, ஸோ 81+6 அந்த மாதிரி. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அது வந்து பார்த்திங்கன்னா 148 சீட் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 6 சீட் கொடுக்குறாங்க. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து 183 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது,
32 சீட் வந்து ஃபீமேல்ஸ்க்கு மட்டுமே கொடுக்குறாங்க. ஏன் மெக்கானிக்கல் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் வந்து மெக்கானிக்கல் ஃபீமேல்ஸ் யாரும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா நிறையா ஃபிசிக்கல் ஒர்க் நிறையா இருக்குன்னு எடுக்க மாட்டாங்க. அதனால் அதை வந்து அந்த இதை வந்து உடைக்கணுங்கிறதுக்காண்டி ஃபீமேல்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தென் முக்கியமான ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் ஃபிசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். 37 சீட் இருக்குது, ஜென்ரலுக்கு 5 சீட் வந்து ஃபீமேல்ஸ் கொடுக்குறாங்க. தென் இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப டீட்டெயில்டு கோர் டீட்டெயில் தான், மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து மெட்டீரியல்ஸை பற்றி படிக்கிறது, அதோடய கார்பன் ஸ்ட்ரக்சரு, அது எப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ மைனிங்க்கு ஒன் ஆஃப் த அலைடு கோர்சஸ் தான் இது, மைனிங்க்கு சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் வந்து அக்ராஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து மெட்டலர்ஜி தேவைப்படுது. இப்போ மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து காம்போனன்ட்ஸு இன்டர்னல் ஆர்கன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் தான் ரொம்ப தேவைப்படுது. புதுசு புதுசாக மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான படிப்பு. நல்ல எமர்ஜிங் ஃபீல்டு. ஸோ 62 சீட் வந்து ஜென்ரலில் இருக்குது, 6 சீட் வந்து ஃபீமேலில் இருக்குது. தென் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங். ஸோ ஒன் ஆஃப் த ரேர் கோர்சஸ், யாரெல்லாம் மெரெயினில் இன்ட்ரெஸ்டடோ அவங்க வந்து இந்த இதை எடுத்து படிக்கலாம். ஸோ அது 69 சீட் வந்து ஜென்ரல் இருக்குது, 9 சீட் வந்து ஃபீமேல் கோட்டா இருக்குது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஸோ வந்து பேச்சுலர் 5 இயர்ஸ் கோர்ஸு, 5 வருஷம் கோர்ஸில் போத்து டுவல் டிகிரி பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 10 சீட் அவைலபிள் இருக்குது, ஃபீமேல்ஸ்க்கு வந்து அவைலபிள் இல்லை. தென் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங், அதுவும் இன்டெக்ரேட்டட் கோர்சஸ் டுவல் டிகிரி. ஸோ எம்பி பேச்சுலர் ப்ளஸ் மாஸ்டர் சேர்த்து 42 சீட் ஜென்ரலில் இருக்குது, ஒரு சீட் வந்து ஃபீமேல் கொடுக்குறாங்க. தென் இன்ஜினியரிங் டிசைன் 5 இயர்ஸ் கோர்சஸ் டுவல் டிகிரி, இதுவும் வந்து ஒன் ஆஃப் த எமர்ஜிங் ஃபீல்டு. ஸோ 71 சீட் வந்து ஜென்ரலில் அவைலபிளாக இருக்குது, 3 சீட் வந்து ஃபீமேல் கொடுக்குறாங்க. தென் பயாலஜிக்கல் சயின்ஸ், ஸோ அது டுவல் டிகிரி, 42 சீட்ஸ் வந்து ஜென்ரலில் இருக்குது, ஃபீமேல் கிடையாது. தென் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங்லேயே ஃபிசிக்ஸ் டுவல் டிகிரி கொடுக்குறாங்க, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். ஸோ அதில் வந்து ஜென்ரலில் வந்து 12 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, தென் ஃபீமேலுக்கு வந்து ஒரு சீட். மொத்தம் 1054 சீட் வந்து ஜென்ரலில் அவைலபிளாக இருக்குது, 79 சீட் வந்து ஃபீமேலுக்கு மட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே சார், எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருஷ ஃபீஸே வந்து 20,000 தான் வந்து உங்களுக்கு, செமஸ்டர் ஃபீஸே வந்து வெறும் 10,000. ஸோ வருஷத்துக்கே வந்து 20,000 தான் ஃபீஸு. ஐஐடி மெட்ராஸில் ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மியான இன்ஸ்டிடியூஷன் கம்பேர்ட் டு அதர் ஐஐடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மி. ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 20,000 கிட்ட தான் வருது. ஓகே ஸோ ஃபைன். தென் நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்கலாம், ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணுறாங்க, அவங்க நிறைய கோர் கம்பெனிஸ் நிறையா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இன்டர்ன்ஷிப்பு ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரெடிட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். தென் ஃபேக்கல்ட்டி இன்சார்ஜ் வந்து அவங்க கம்பெனிஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணி இங்கே இன்டர்ன் பண்ணிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்னால் நீங்கள் அங்கேயே ப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஜிஇஸ், கம்பர்ஜ், ஐடிசி, ஏர்பஸ், ஷெல் டெக்னாலஜி, டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், ஈட்டான், ராபர்ட் போஷ், என்விடியா. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய ஒரு நமக்கு தெரிஞ்சது, என்விடியா சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், மெக்கானிக்கல் எல்லாருமே வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க. ஓகே ஸோ வந்து ஐஐடியில் வந்து ரொம்ப கோர் இன்ஜினியரிங்லேயும் ப்ளேஸ் ஆகிறாங்க, சாஃப்ட்வேர்லேயும் ப்ளேஸ் ஆகிறாங்க, ஐஐடி ஐடி செக்மெண்ட், எஃப்எம்சிஜிலேயும் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் அண்ட் கன்சல்ட்டிங், ஆர்என்டி, அக்ராஸ் நிறைய டொமைன்ஸில் வந்து எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து ப்ளேஸ் ஆகிறாங்க. ஏன்னா ஐஐடி வந்து ரொம்ப பழமையான இன்ஸ்டியூஷன், ஸோ ரொம்ப வந்து ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன். ஓகே ஸோ அது வந்து இப்போ வந்து நிறைய வந்து கேரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நிறைய செட் பண்ணி ஆண்டர்பிரினர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க காலேஜஸ்லேருந்து. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் 2105 யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகியிருந்திருக்காங்க, 4112 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகியிருக்கிறாங்க, 746 எம்எஸ் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேர் பிஹெச்டி பண்ணிட்டுருக்குறாங்க, 591 ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க, 667 ஸ்டாஃப் இருக்கிறாங்க, 146 பேட்டன்ட் வந்து ஃபைலாக இருக்குது, தென் 829 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இதான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுனா ப்ராஜெக்ட்ஸ், 829 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டுருக்குறாங்க. பிஹெச்டி பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு யூஜிக்கு ஈக்குவல், யூஜியோட அதிகமாகவே இருக்குது பிஹெச்டி பண்ணுறவங்க. ஸோ நிறைய ரிசர்ச் ஒர்க் போயிட்டுருக்கு ஐடி மெட்ராஸில். ஸோ நல்லவங்க எஃபோர்ட் கொடுங்க, ஜேடபிள்யூல நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள், ஐஐடியில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். ஸோ ஐஐடியில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்குறத நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஸோ உங்களுக்கு ஏதாவது கேரியர் கைடன்ஸ் ஏதாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.